உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மறுபடியும் நாம் இந்த ஜூம் இணைப்பின் வழியாக இந்த இயேசு கிறிஸ்துவின் ஓமைகளின் பாடத்தை கற்றுக்கொள்ள தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆறாவது பாடமாக இரண்டு ஓமைகளை சேர்த்து கற்றுக்கொள்ளலாம். மத்தேயோ 13 அதிகாரத்திலே 44 தொடங்கி 46 மட்டுமுள்ள 3 வசனங்களில் அடங்கியுள்ள 2 ஓமைகளை பார்க்கிறோம். 1, நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷம். அடுத்தது, முத்துக்களை தேடுகிற வியாபாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஓமைகளும் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் டிடாக்டிக் பேரபிள்ஸ், தெய்வீக நீதிநெறி ஓமைகள், அந்த வரிசையிலே தியானித்து வருகிறோம். அது வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மையையும் வளர்ச்சியையும் பற்றி நமக்கு சொல்லுகிறது. அதிலே 6வது ஓமையாக இந்த ஹிடன் ட்ரெஷர், புதைத்திருக்கிற பொக்கிஷம். 7வது பேர்ல் மர்ச்சன், முத்து வியாபாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1வது, இந்த புதைத்திருக்கிற பொக்கிஷம், நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷம், அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாக இருக்கின்றது. மத்தேயு 13:44 வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இந்த ஓமை நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது என்று இந்த வசனத்தில் பார்த்தால் நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. இப்போ 1வது, ஒரு புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம், வெளியே தெரியாதபடி கண்களுக்கு மறைவாக சாதாரணமாக எல்லாரும் திடீரென்று பார்க்கக்கூடியதாக அல்லாமல் அது புதைத்திருக்கிற அல்லது மறைக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷம் என்று நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 2:9-10 ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ, பரலோக ராஜ்யம் என்பது ஒரு புதைத்திருக்கிற பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த கொரிந்தியர்லே படிக்கும் பொழுது தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற எல்லாவற்றையுமே மனித கண் காணாதபடி, மாம்ச கண் காணாதபடியே அதை மறைத்து வைத்திருக்கிறார். அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யமும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. அந்த நித்திய வாழ்வு, வாழக்கூடிய அந்த நித்திய வாழ்விடம், அந்த இடத்தையும் கூட மனுஷ கண்கள் பார்க்க முடியாத அளவிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் யாரும் அதை கண்டதும் இல்லை, நேரில் போய் அங்குள்ளவைகளை கேட்டதும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிறதும் இல்லை. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். பரலோக ராஜ்யம் ஏதோ உலகத்தில் உள்ள ஒரு தேசம் போல காண்பதற்கும் போய் வருவதற்கும் வாய்ப்பான இடமாக வைக்காமல்
ஆண்டவர் அதை மனுஷனுடைய கண்களுக்கு தூரமாக அதை மறைத்து அதை வைத்திருக்கின்றார். இப்ப இரண்டாவது அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது அதை ஒரு மனுஷன் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன், அப்ப குறிப்பிட்ட சிலர், அந்த ஒரு மனுஷன் என்பது குறிப்பிட்ட சிலரை காட்டுகிறது, ஒரு சிறு கூட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பரலோக ராஜ்யம் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு மனுஷன் என்று சொல்லுவது வந்து ஒரு கூட்டம் மனிதர்கள் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனுஷன் அதை கண்டான், அது காணக்கூடாததாக புதைக்கப்பட்டிருந்தது, ஆனால் ஒரு மனுஷன் அதை கண்டான் என்று சொல்லி இருக்கிறது. இந்த பரலோகராஜ்யத்தை காண்பது என்பதும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. சிலர் பரலோகராஜ்யத்தை கண்டார்கள். எப்படி கண்டார்கள் அப்படின்னு கேட்டா தரிசனத்திலே பார்த்திருக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த ஒன்று கொரிந்தியர் 2:10 சொல்லும் பொழுது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இப்படி ஒன்று உண்டு, பரலோகம் நிச்சயம் என்று அதை காணக்கூடிய ஒருவேளை நேர்ல யாரும் பார்க்கறது இல்லை, சொப்பனத்திலே தரிசனத்திலே, அதெல்லாம் விட மேலாக இருதயத்தின் வெளிப்பாடு, நம்முடைய இருதயத்திலே ஒரு ரெவலேஷன். பரலோகராஜ்யம் கட்டாயம் இருக்கிறது. அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு யாருக்கு வருகிறதோ அவங்க தான் அதை காண்கிறவர்கள் அல்லது கண்டவர்கள் என்று சொல்லலாம். அதிலே அநேக தெய்வ மக்கள் பல தலைமுறைகளிலே இந்த பரலோகராஜ்யத்தை பற்றின திட்டமான வெளிப்பாடை உள்ளத்திலே பெற்று அதற்காக வாழ்ந்தார்கள், அந்த பொக்கிஷத்துக்காக செயல்பட்டார்கள். அதிலே எபிரேயர் 11:13, Hebrews 11:13 அதுல பார்க்கும்போது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். சோ குறிப்பாக ஆபிரகாமை பற்றி அதற்கு முந்தைய பகுதிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாசம், எப்படி விசுவாசத்தினாலே அவன் மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருந்து கர்த்தர் காட்டின கானான் தேசத்திற்கு தைரியமாக புறப்பட்டு வந்தான். அப்புறம் இங்க வந்த பிறகு கூட அவன் வந்து பரதேசியை போல எப்படி அங்கே சுற்றி திரிந்தான், இப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே அவன் விசுவாசத்தினால அதை செஞ்சான் அப்படி சொல்லிட்டே வந்துதான் இந்த வார்த்தை வருகிறது. இவர்கள் எல்லாரும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை உடனே அடைந்து கொள்ளவில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மரணம், அந்த மரணத்துக்கு அப்புறம் இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதலுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய வருகை, அந்த வருகைக்கு அப்புறம்தான் இந்த நித்திய காரியங்களை அனுபவிக்கிறது. அதற்கு வருகைக்கும் அந்த நித்தியத்துக்கும் நடுவுல ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லி ஒரு 7 பரலோக வாழ்க்கை இருக்கிறது. அப்புறம் திரும்ப பூமிக்கு வந்து 1000 அரசாட்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு நித்திய நியாய தீர்ப்பு, அதுக்கு பிறகு நித்தியம் ஸ்தாபிக்கப்படுறது. அப்போ இந்த காரியம் தூரத்திலே இதுவரைக்கும் நம்ம தலைமுறையிலும் இன்னும் நடக்காத விஷயத்தை அந்த காலத்துல ஆபிரகாம், அதற்கு முன்னாடி நோவா, இவங்க எல்லாமே கண்டாங்க. சோ அந்த வெளிப்பாடோடு தான் வாழ்ந்தாங்க, ஏனோக்கு போன்றவர்கள் கூட. சோ இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, பரலோக வெளிப்பாடு, தூரத்திலே அவைகளை கண்டு கண்டார்கள், அதை நம்பி அணைத்து கொண்டார்கள். நம்பி அணைத்து கொண்ட அந்த வார்த்தைகள் அழகாக இருக்கிறது. அப்படியே நம்புனாங்க, அப்படியே அணைத்து கொண்டாங்க, தங்களுடையதாக எடுத்துக்கொண்டாங்க. அதனாலதான் இந்த ஆபிரகாம் வந்து அவர் கானான் தேசத்தில் வந்த பிறகும் அவர் வந்து ஒரு பட்டணம் கட்டி வாழவில்லை, குடியிருக்கவில்லை.
ஒரு வீடு கூட தனக்கு சொந்தமாக அந்த மனிதன் கட்டவில்லை. ஏன்னா அவருக்கு வந்து இந்த வெளிப்பாடு தான், எனக்கு பரலோகத்துல மகிமையான வீடு இருக்கிறதுனால பூமியில எனக்குன்னு வீடு வேண்டாம்னு சொல்லி கூடாரங்களிலே அவர் என்ன பண்ணிட்டாரு, குடியிருந்து விட்டார். அந்த 10 பாருங்கள், சாரி 9 விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:9-10, விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரம்னு இங்க எதை சொல்லி இருக்கு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:9 ஆரம்பித்து விபரமாக அந்த அதிகாரம் முழுவதும், அப்புறம் chapter 22 முதல் 5 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற புதிய எருசலேம் என்ற மோட்ச பட்டணத்தை குறித்து தான். யோவானுக்கு அந்த ரெவலேஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு, டீடைல்டா ஆண்டவர் கொடுத்தார். அதுல ஒரு பகுதி தான் வெளிப்படுத்தல் 21:9 தொடங்கி 22:5 மட்டும் அதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதுல அதோடைய அஸ்திபாரங்கள் எப்படிப்பட்டவைகள், 12 ரத்தின கற்களால் ஆனவைகள் என்று சொல்லி இருக்கிறது. சோ இந்த நகரத்தை அந்த ஆபிரகாமும் ஒருவேளை சொப்பனத்திலோ தரிசனத்திலோ கண்டிருக்கிறார், அல்லது இருதயத்துல ஒரு தெளிவான வெளிப்பாடு அவருக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா ரொம்ப திட்டமா அவருடைய விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது, அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். அப்ப அதே மாதிரி ஒரு அஸ்திபாரம் போட்டு பூமியில ஒரு நகரத்தை கட்டவே முடியாது. அவ்வளவு மகிமையும் மேன்மையுமான ஒரு நித்திய மோட்ச பட்டணம் புதிய எருசலேம். சோ அது எனக்கு கிடைக்கும், நான் அங்க போய் நித்திய நித்தியமா வாழ்வேன். இங்க ஒரு 100, 110, 120 அப்படி வருஷங்கள் அல்ல, அது வந்து நித்தியம். சோ அதுல வாழ போறேன்னா இங்க எனக்கு ஒண்ணும் வேண்டான்னு ஒரு பிரதிஷ்டை அவர் எடுத்துக்கிட்டாரு, அதுபடி வாழ்ந்தார். சோ இதுதான் ஒரு மனுஷன் கண்டு என்று சொல்லியிருக்கார். ஆபிரகாம் அதை கண்டார். ஆபிரகாம் மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். பொதுவான வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மத்தேயு 7:14 இயேசு அழகாய் சொல்லி இருக்கிறார், ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில. ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சில, அதான் சொல்லுங்க. ஒரு மனுஷன் கண்டு, நிறைய பேர் காணவில்லை. ஒரு மனுஷன் கண்டு, நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷமாகிய பரலோக ராஜ்யத்தை ஒரு மனுஷன் கண்டு என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு தேவன் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நமது இதயத்திலே வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். இப்ப நம்மை பொறுத்த மட்டிலே நம்ம ஸ்ட்ராங்கா நம்புகிறோம் பரலோக ராஜ்யம் உண்டு. இந்த புதிய எருசலேம் என்பது எழுத்தின்படி ஒரு நகரம் ஆண்டவர் கட்டி கொண்டு இருக்கிறார். இதை நாம் மிக மிக திட்டமாய் அப்படியே விசுவாசிக்கிறோம். இது மாதிரிதான் ஆபிரகாம் விசுவாசித்தார், நோவா விசுவாசித்தார், இன்னும் அநேகர் விசுவாசித்தார்கள். எனவே நாம் இன்றைக்கு இந்த பரலோக ராஜ்யம் என்பதை கண்டுபிடிக்கிற சிலரில் ஒரு நபராக இருக்கிறோம் என்பது நமக்கு பெரிய சந்தோஷம். ஒருவேளை யாராயிலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் இதுவரைக்கும் அப்படி ஒன்று இருக்குமா, இல்லைன்னா லைஃப் வந்து இப்படிதான் போயிட்டே இருக்குமா, இன்னும் இன்னும் தலைமுறைகள் அப்படி வந்துகிட்டே இருக்கும், அப்படி போயிட்டே இருக்கும், நம்ம வந்து செத்த போறோம், அப்படியே கல்லறைக்குள்ள பாடியை கொண்டு வச்சிருவாங்க, நம்ம ஆத்மா எங்கேயோ போகுன்றாங்க, எங்கேயோ போயிருக்கு
அப்படி நினைக்கிறீங்களா? இல்லை, நமக்கு ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அந்த நித்திய வாழ்வை வாழுகிற இடத்துக்கு பேர் தான் அந்த பரம எருசலேம் என்கிற உன்னதமான இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு பரலோகராஜ்யத்தினுடைய அதிலே நாம் வாழப்போகிற அந்த இடமாகிய புதிய எருசலேமை குறித்து மிக உறுதி உள்ளவர்களாய் இருப்போம். இப்போ இந்த மனுஷன் இதை கண்ட உடனே என்ன செய்தார்? அதை மறைத்து வைத்தார் என்று சொல்லி இருக்கிறது. இதிலே ஒரு காரியம் இருக்கிறது. கண்ட உடனே வெளியே போய் எல்லாருக்கும் சொல்லிடலையா? ஏன்னா அதை தனக்கு சொந்தப்படுத்தணும். இப்பவுமே சொல்லிட்டா சரியாகாதுன்னு சொல்லி கொஞ்சம் பத்திரமா என்ன செஞ்சிருக்கிறாரு? மறைத்து வைத்திருக்கிறார். ஏன்னா அந்த நிலத்துல உள்ள அடியில வந்து பொக்கிஷம் இருக்கு என்பதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இவர் அதை கொஞ்சம் மறைச்சு வச்சார் தான் பெற்றுக்கொள்வதற்காக. இப்போ பொதுவா பரலோராஜ்யத்தை வந்து மறைச்சு வைக்க கூடாது, அதை வெளிப்படுத்தணும். சுவிசேஷம் அறிவித்தல் மூலமாக, இவாஞ்சலைசேஷன் மூலமாக இயேசுவை பற்றியும் பரலோராஜ்யத்தின் நற்செய்தியை பற்றியும் நாம் வந்து அதிகமா சொல்லணும். அதுதான் பைபிள் சொல்லுது, அது உண்மை. அதே வேளையில இங்க வந்து மறைத்து அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கு. அப்ப அர்த்தம் இல்லாம எந்த வேர்டும் யூஸ் பண்ண மாட்டாரே ஆண்டவர் இயேசு அப்படின்னா நம்ம அதை இப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நீ அதை பெற்றுக்கொள்ளும் முன் வெளிப்படுத்தாதே. முதலாவது நீ அதை அனுபவி, அப்புறம் அடுத்தவங்களுக்கு சொல்லு. இப்ப இந்த நிலத்துல வந்து பொக்ஷம் இருக்குன்னு இவர் கண்டுபிடிச்சிருக்க, ஆனா இவர் இனி என்ன செய்யணும்? அதை வந்து விலைக்கு வாங்கணும், தனக்கு சொந்தப்படுத்தணும். இந்த மனுஷன் சொந்தப்படுத்தின பிறகுதான் அது அவருக்கு சொந்தமா. சொந்தமான பிறகு நான் இப்படி இதை வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லு. சொந்தமாகும் முன்னாடி நீ வந்து அதை சொல்ல வேண்டாம், அதை மறைத்து வை. உனக்கு அறிவிலே வெளிப்பட்டு இருக்கிறது நல்லது, உன் வாழ்க்கையில அதை அனுபவமாக்கு, அப்புறம் பிறருக்கு சொல். நீ அடையாத ஒன்றை பிறருக்கு சொன்னால் பிரயோஜனம் இல்லை. இது நம்முடைய சாட்சிகள். இப்போ நான் வந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டேன், ஆண்டவர் அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொண்டேன், அப்போ நான் வந்து ரொம்ப உணர்த்தப்பட்டேன், நான் வந்து ரொம்ப பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், அதை நான் வாயினால் அறிக்கை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இயேசு என் உள்ளத்துல பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நான் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதுன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று அப்படி சொல்லி நான் ஒரு அனுபவத்தை சாட்சியா சொல்லும் பொழுது அது எவ்வளவு நல்லா இருக்கு. நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுங்கள், இயேசு பாவம் மன்னிப்பாகிய மீட்பை தருகிறார். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே நம்ம எல்லாருக்காக ரத்தம் சிந்தி மரித்தார். இப்படி நம்ம சொல்லும் பொழுது அதுல ஜீவன் இருக்கு. இத ஒண்ணும் இல்லாம நானே அதை அனுபவிக்காம சும்மா எங்கேயோ படிச்சதை நான் சொல்லிட்டு இருந்தேன்னா அதுல ஜீவன் இல்லை. அதுதான் இங்க அழகா சொல்லியிருக்கு. அவன் கண்டு, ஒரு மனுஷன் அதை கண்டு அதை மறைத்து, அதை மறைத்து. சில வேளை சிலரை பார்க்கிறோம், இப்ப வந்து அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்திருப்பாங்க, ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம், இயேசுவை இருதயத்திலே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுகிற அனுபவம், அதான் மனம் திரும்புதலின் அனுபவம். இதுல வந்த உடனே ரொம்ப அங்க சாட்சி சொல்ல போறேன், இங்க சாட்சி சொல்ல போறேன்னு சொல்லி மேடை மேடையா போயிட்டே இருப்பாங்க. இந்தியால எல்லாம் அப்படி பலர பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்டெப்பே போயிருக்க மாட்டாங்க. பேப்டிசம், பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது, இப்போ இந்த வசனங்களுடைய அந்த அடிப்படைகளை கொஞ்சம் கற்றுக்கொள்வது, இயேசு யார், பரலோகம்னா என்ன, இந்த பேசிக்கே கொஞ்சம் கூட இல்லாமலே இவங்க வந்து அந்த மறைந்திருக்க வேண்டிய காலம், கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய காலம், இதுலயே தங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நிச்சயமா இவங்களால சரியான சத்தியத்தை பேச முடியாது.
அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் அழகா சொன்னார், கொஞ்சம் மறைத்து. அவர் 12 சீஷர்களை உருவாக்கி பயன்படுத்தினார். ஒரு 3.5 இயர்ஸ் தன்னோடு கூட வைத்து உருவாக்கி அப்புறம் அவளுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்யறாரு, நீங்க இப்போ ஊழியம் செய்யுங்கன்னு அனுப்பி விடுறாரு. வல்லமையா ஊழியம் செஞ்சாங்க. அந்த இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை உலகம் எல்லாம் கொண்டு சேர்த்தது இவங்க தான், இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்கள். ஆண்டவருடைய ட்ரைனிங் பக்காவா இருந்துச்சு 3.5 வருஷம். ஆனா அதுல பேதுரு போன்றவருடைய சரித்திரம் எல்லாம் படிக்கிறோம், விழுந்து விழுந்து எழுந்துறாங்க, எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் நல்லா அவங்கள உருவாக்குன. அப்புறம் அவங்களுக்கு அந்த மேல் வீட்டறையில வைத்து அபிஷேகம் கிடைத்த உடனே அவங்க பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. பயங்கரமான பவர்ஃபுல் விட்னஸஸ். அவங்க உலகத்தின் முடிவு பரியந்தம் போனாங்க. தோமா இந்தியாவுக்கு வந்தார், பர்தலமையு என்கிறவரும் இந்தியால பாம்பேல வந்தாருன்னு ஒரு சரித்திரம் இருக்கிறது. தோமா கேரளா வந்தாரு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்தாரு, சென்னை பட்டணத்துக்கு வந்தாரு. கொண்டு வந்தாங்க இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்க. எனவே அவர்கள் மறைந்திருக்க வேண்டிய காலம் மறைந்திருந்தார்கள், உருவானார்கள், எழும்பி பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. இது நல்ல ஒரு அனுபவமா இருக்குது. பரலோக ராஜ்யம் என்கிற புதைத்திருக்கிற பொக்கிஷத்தை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அடுத்து அவன் என்ன பண்ணான் பாருங்க, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. அப்போ இந்த பொக்கிஷத்தினுடைய வேல்யூ மகா பெரியது. அத அந்த நிலத்தை விலைக்கு வாங்கறதுக்காக என்னுடைய முழு சம்பாத்தியத்தையும் நான் விற்கலாம். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றாலும் இது வந்து அதை விட வேல்யூபிள். ஆனா எல்லாருக்கும் தெரியாது, அது மறைந்து இருக்கிறது, புதைத்து இருக்கிறது. எனக்கு தான் தெரியும், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் போய் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் விற்று இந்த நிலத்தை விலைக்கு வாங்குகிறேன். அதுதான் அங்க நடக்கிறது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று. இந்த பரலோக ராஜ்யம் என்கிற பொக்கிஷத்தை கண்டவர்கள், அதனுடைய மதிப்பை அறிந்தவர்கள் பூமியிலே தங்களுக்கு இருக்கக்கூடியதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த வெளிப்பாடுனுடைய கிரியை. ஏன்னா இந்த பூமியில எல்லாமே அழிந்து போகும். நம்ம கண்ணால எதெல்லாம் பாக்குறோமோ, பெரிய பெரிய மலைகளை பார்த்து பயங்கர உறுதியான மலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த மலைகள் கூட ஒரு நாள் இல்லாமல் போகும். இந்த பெரிய கடலை பார்த்து 1/3 கடல் தண்ணீர் பரப்பு, அப்படிப்பட்ட கடலை பார்க்கிறோம், பிரம்மாண்டமான கடல், ஒரு நாள் இல்லாமல் போகும். இப்படி எதை பார்த்தாலும், எதை பார்த்தாலும் பூமியினுடைய நிலப்பரப்பை பார்க்கிறோம், ஆசியா கண்டம் பெருசாக இருக்கிறது, எல்லாம் குட். ஆனா ஒரு நாள் எல்லாமே இல்லாமல் போகும், பூமி வந்து உருகி போகும் என்று சொல்லி இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பூமியில் உள்ளவைகள் எதுவுமே இருக்காது. அப்போ இவைகள் வந்து அவ்வளவுதான், அவைகள் வந்து அநித்தியமானவைகள், அழிந்து போகிறவைகள். சோ இந்த காரியத்தை குறித்து அறிந்ததுனால இதை கொடுத்து அதை வாங்கலாம். பூமிக்குரியதை கொடுத்து பரலோகத்துக்குரியதை சம்பாதிக்கணும். அதுதான் ஞானம். ஏன்னா அதுதான் வந்து காலாகாலம் நமக்கு இருக்க போகிறது. ஆண்டவர் அழகாய் சொன்னார், நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அது அழியாது. அது திருடன் வந்து திருட மாட்டார், துரு பிடிக்காது. அழகாய் சொன்னார், அங்க நீங்க நல்லா சேர்த்து வைங்க, அதுதான் உங்களுக்கு அழியாத பொக்கிஷம். இங்க இருக்கிறத எப்படி அங்க மாற்றி விடலாம், அங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி அங்க உள்ளதா மாத்தி விடலாம், அதை பாருங்க அப்படிங்கிற. சோ அந்த மாதிரி இருக்கணும். அதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். ஒன்று வந்து எபிரேயர் 11:24-26 மட்டும், எபிரேயர்
பதினொன்று இருபத்தி நான்கு தொடங்கி வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். இங்கே தன்னுடைய பரலோகத்தை கண்ட ஒரு மனிதன் அல்லது நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்தை கண்ட ஒரு மனிதன் மோசே, அவர் உடனே தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த டிசிஷன்ஸை பார்த்தோம்னா அவர் வந்து பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிற அந்தஸ்தை வெறுத்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா பூமியில வந்து அவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அன்றைய சாம்ராஜ்யம், எகிப்து சாம்ராஜ்யம். சோ அந்த சாம்ராஜ்யத்திலே உள்ள பார்வோன் என்கிற ராஜாவுடைய மகள், அவளுடைய மகன் என்கிற பாக்கியம். அவதான் இவரை வந்து தண்ணியில இருந்து காப்பாற்றி எடுத்தார். சோ இவருக்கு சரித்திரக்காரங்க சொல்றாங்க, ஃபியூச்சர்ல எகிப்திலே ராஜாவாக பார்வோனாக மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருந்தது அப்படின்னு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய ஜனத்துக்காக அல்ல தேவ ஜனத்துக்காக எப்ரேயருக்காக, எப்ரேயர்னா எப்ரேய பாஷை பேசக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதான் எப்ரேயர்னு சொல்லிட்டு. சோ இந்த எப்ரேயருக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார், பெரிய தீர்மானம் எடுத்தார். எனக்கு வந்து இந்த ஒரு அந்தஸ்து அல்லது பார்வோன் என்கிற ஒரு பெரிய பதவி, அதை அவர் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ள, இது ஒரு பயங்கரமான ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஒரு பிரதிஷ்டையா இருக்கிறது. அந்த உலகத்துல அன்னைக்கு இருந்ததுல வந்து பார்வோன் தான் த பவர்ஃபுல் மேன், அன்னைக்கு இருந்த வேர்ல்டு. அந்த ஸ்தானம் தனக்கு கிடைக்கும், அதுக்குதான் பார்வோன் குமாரத்தின் மகன் என்கிற அவர் கிடைத்த அந்தஸ்து. அதை இந்த தன்னுடைய ஜனம், ஆடு மேய்க்கிற ஜனம், அன்றைக்கு எகிப்துக்குள்ள அடிமைத்தனத்துல இருந்த ஜனம், அந்த ஜனத்தோடு கூட துன்பம் அனுபவிப்பது பெஸ்ட். இன்னைக்கு ஆளுகையில் இருக்கக்கூடிய எகிப்தியரில் ஒருவனாக நான் எண்ணப்பட்டு அரண்மனையில் ஒரு பிள்ளையாக நான் கருதப்பட்டு நாளைக்கு நான் பார்வோனாக உயர்த்தப்படுகின்ற அந்த உலக மேன்மை எனக்கு வேண்டாம். பயங்கரமான ஒரு தீர்மானம் அல்லவா? அன்றைய உலகத்துல எகிப்து தானே வல்லரசு, அதுல ஆளுகிற அரண்மனைக்குள்ள இருக்கிறான். அடுத்த ஹி வாஸ் இன் லைன், என்ன அந்த பார்வோன் ஆகக்கூடிய அந்த லைன்ல இருக்கிறான். ஆனா இந்த ஜனங்களோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னா அன்னைக்கு இந்த ஜனங்கள் மேய்ப்பர்கள், அன்னைக்கு இந்த ஜனங்கள் வந்துட்டு கை என்ன அடிமைகள், அடிமைகளில் ஒருவனாக தன்னை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கூட போய் நிற்கிறான். அப்படி தெரிந்து கொண்டான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினா. இந்த எகிப்துல எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள் இருந்தாலும் அதை விட இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக நிந்தை, பரிகாசம், ஏளனம், அந்த பாடுகளை அனுபவிக்கிறது எனக்கு பெஸ்ட் ஐயா. அதுதான் எனக்கு ஃபியூச்சர்ல இனி வரும் பலன், ஃபியூச்சர்ல வரக்கூடிய பலன், அழியாத பலனை அதுதான் எனக்கு தரும். பயங்கரமான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்தை கண்டவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்குவான். அதுதான் ஆச்சரியம். அப்ப அதனாலதான் இன்றைக்கு உலக வாழ்விலே இந்த தியாகம், சுய வெறுப்பின் வாழ்க்கை, இவைகளெல்லாம் கிறிஸ்துவோடு சேர்ந்தது. அது ஒரு கிறிஸ்தவனோடும் சேர்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன்னா எனக்கு சில சுய வெறுப்புகள் இருக்க வேண்டும், தியாகங்கள் இருக்க வேண்டும். இயேசு அழகாய் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்றி வர கடவன். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில எப்படி இருக்கிறது, அதுதான் சில இடங்கள்ல நமக்கு, அதாவது இல்லாமையினாலே வாழ்வது தியாகம் அல்ல. எனக்கு இல்லை, நான் சாப்பிடாம கிடக்குறேன்னா அதுக்கு பேர் என்னது, பட்டினி. ஆனா எனக்கு இருக்கு, நான் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு பேர் ஃபாஸ்டிங், உபவாசம். பட்டினி வேற, உபவாசம் வேற. அதே மாதிரிதான் வாழ்க்கையில வந்து இயேசுக்காக, இயேசுடைய ராஜ்யத்துக்காக, அத ஆண்டவருடைய ஊழியம் கட்டி எழுப்பப்பட, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, நான் நல்ல சாட்சியா என் வாழ்க்கையை காத்துக்கொள்ள அனுபவிக்க வேண்டிய பல காரியங்கள், அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் அது எனக்கு தகுதியா இராது. பவுல் அழகாய் சொல்லுகிறார், எல்லாம் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு, ஆனா ஒரு தேவ பிள்ளை என்கிற நிலையில எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதி அல்ல, நான் அதை ஒதுக்கிறேன், அது வேண்டாம், இது வேண்டாம் அப்படி சொல்லி ஒரு தியாகம், ஒரு சுயவரம். அப்படி தன்னை தியாகம் பண்ணி இந்த பரலோக ராஜ்யமாகிய பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக மோசே இந்த தீர்மானத்தை எடுத்தார். இன்னொரு எக்ஸாம்பிள், பவுல் பிலிப்பியர் 3:5-8 மட்டும் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:5-8. நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெனியமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பவுல் தன்னுடைய உலகத்திலே மேன்மைகள் அப்படின்னு நினைச்சத ஒரு பட்டியல் போட்டுறார். ஏன்னா அன்னைக்கு அவர் வாழ்ந்த இஸ்ரவேல் தேசத்திலே அவருக்கு கிடைத்த உன்னதமான மேன்மைகள் ஒன்று வந்து சொல்றாரு, நான் 8 விருத்த சேதனம் அடைந்தேன். அது அந்த யூத மத விஷயத்துல அவங்க செய்ய வேண்டிய காரியம், ஆபிரகாமின் சந்ததியார் விருத்த சேதனம் அடையும், அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை, பெரிய மேன்மை, நான் வந்து விருத்த சேதனம் உள்ளவன் அப்படி சொல்லி. ஏன்னா அது கத்தரோடு செய்யற உடன்படிக்கை அன்றைக்கு, சோ அது எனக்கு இருக்கு என்கிற பெருமை. அடுத்து இஸ்ரவேல் வம்சத்தான், நேஷனாலிட்டி, அதுல அவருக்கு பெருமை, ஐ அம் அன் இஸ்ரேலைட், நீ எல்லாம் யாரு, இஜிப்சியனா அப்படி இப்படி, ஆனா நான் வந்து யாரு, இஸ்ரவேல் வம்சத்தான். அடுத்தது அது ஒரு பெருமை. அப்புறம் பென்யமீன் கோத்திரத்தான், அந்த இஸ்ரவேல் தேசத்துல 12 கோத்திரங்கள்ல இவர் பென்யமீன் கோத்திரம், அப்படி ஒரு பெருமை இவருக்கு. அப்புறம் வந்து எப்ரையரில் பிறந்த எப்ரையன், அது வந்து லாங்குவேஜ், மொழியில பெரிய பெருமை. நான் தான் ஹீப்ருவாக்கும், நான்லாம் தமிழாக்கும், நான்லாம் மலையாளம் ஆக்கும், நான் எல்லாம் ஹிந்தி ஆக்கும், இங்கிலீஷ் ஆக்கும், பர்த்லே நான் இங்கிலீஷ் ஆக்கும், அது மாதிரிதான் அவரு, பர்த்லே நான் வந்து ஹீப்ருவாக்கும். அப்ப இந்த மாதிரி மொழி பெருமை. அப்புறம் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், இப்ப வந்து இஸ்ரவேல்ல எல்லாருமே வந்து ஆபிரகாமின் சந்ததியார் எல்லாருமே தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்கள் தான். ஆனா அதுலயும் கொஞ்சம் செக்ஸ் இருப்பாங்க, ஒரு ஒரு செக்டா இருப்பாங்க. அதுல வந்து பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், இப்படி கொஞ்சம் குரூப் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உபதேசங்கள் கொஞ்சம் வித்தியாசம். இப்போ சதுசேயர்கள் வந்து தேவதூதர்களை விசுவாசிக்க மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டாங்க, அது சதுசேயர்கள். பரிசேயர்கள் வந்து தேவதூதனும் ஆவியும் உண்டு என்பதை நம்புவார்கள், உயிர்த்தெழுதலையும் நம்புவார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் அவங்களுக்கு. இதுல இவர் வந்து என்ன, ஒரு ஃபாரிசி செட்ல உள்ளவர், நான் வந்து பரிசேயன் என்கிறேன், பரிசேயன் கொஞ்சம் டாமினன்ட் குரூப் அன்னைக்கு, அதுல நான் அந்த உபதேசத்துல உள்ளவன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், அன்னைக்கு கிறிஸ்து மார்க்கம் சர்ச்
என்பது ஒரு பெரிய ஒரு ஹியர்சியா பார்க்கப்பட்டது, ஒரு பெரிய ஒரு துருபதேசம், ஒரு பெரிய ஒரு கல்ச்சு, ஒரு பெரிய குழப்படி என்றுதான் யூதர்கள் கிறிஸ்தவத்தை பார்த்தாரு. அப்ப கிறிஸ்தவத்தை அழிக்கிறது, அடிக்கிறது, உடைக்கிறது, துன்பப்படுத்துறது வந்து அவங்களுக்கு பெருமை. இன்னைக்கு சில மதத்துக்காரங்க அடுத்த மதத்தை அடிச்சாங்கன்னா அவங்க மதத்துக்குள்ள அவங்க பெரிய ஆள், ஹீரோ அப்படி ஆயிடுறாங்க. அதே மாதிரி அன்னைக்கு இவர் பெரிய ஹீரோ, அது அவருக்கு பெருமை. நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், எங்க சட்டப்படி என்னை குற்றமே சொல்ல முடியாது. அன்னைக்கு நியாய பிரமாணம் அவங்களுக்கு ரிலிஜியஸ் லா அண்ட் சோசியல் லா, அவங்களுக்கு ரெண்டுமே ஒண்ணுதான். நமக்கு இன்னைக்கு பைபிள் தான் நம்முடைய ரிலிஜியஸ் லா அல்லது லா ரிலேட்டட் டு த அவர் ஃபெய்த். ஆனா வந்து நமக்கு நாட்டு சட்டம் அந்தந்த நாடுகள்ல வேறையா இருக்கு, அவங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். அதுல அவருக்கு ஒரு பெரிய பெருமை, என்ன வந்து குற்றம் சாட்டவே முடியாது, கமாலியல் பாதத்துல இருந்து படிச்சவன், அவர் படிச்சு தந்ததுல எந்த தப்பும் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லைன்னு சொல்லி பெருமை. சோ இவ்வளவு காரியத்தை அவர் உலகத்துல பெருமையா நினைச்சிருந்தவரு என்றைக்கு தமஸ்கு ரோட்ல இயேசுவை கண்டாரோ, பரலோக பாக்கியத்துக்கு இயேசுதான் வழி என்பதை அவர் கண்டுபிடிச்சாரோ, அன்னையிலிருந்து என்ன முடிவெடுத்துட்டாருன்னா இது வரைக்கும் சம்பாதிச்சதெல்லாம் குப்பை, இவ்வளவு பெருமை பேசினாரு, லிஸ்ட் போட்டாரு, இது அவ்வளவுமே இப்ப என்ன சொல்றாருன்னா குப்பை. நான் இவ்வளவு காலம் வேஸ்ட்டான் ஏன் சம்பாதிச்சிருக்கேன், வேஸ்ட்டான் ஏன் சம்பாதிச்சிருக்கேன், குப்பையத்தான் சம்பாதிச்சிருக்கேன், என் நாளெல்லாம் வீணாளா மாத்திருக்கேன், வானாளை வீணாளாய் மாற்றி குப்பை குப்பையாய் சம்பாதிச்சிருக்கேன் ஐயா, இப்பொழுது அதை குப்பை என்று எண்ணுகிறேன். ஆமா, குப்பை என்று எண்ணுகிறேன், அது நஷ்டம் என்றும் எண்ணுகிறேன், வீணா ஓடிட்டனே, ஆனா இனி நான் பரலோகத்துக்கா வாழ போறேன், அதுதான் எனக்கு பாக்கியம், லாபம். அல்லேலூயா. சோ இப்படி இவர் நல்ல தீர்மானத்தை எடுத்தார். இது மாதிரிதான் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்காக நாம் எந்தெந்த காரியத்தை தியாகம் பண்ணணும், உலகத்துல கிடைச்சிருக்கிற டைம், அந்த டைம்ல ஒரு கன்சிடரபிள் டைம் நம்ம ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், அது பரலோகத்துல நம்ம பொக்கிஷன் சேர்க்கிறது. நம்ம கையில கிடைக்கிற எல்லா வெல்த் சம்பாத்தியங்கள், ஆசீர்வாதங்கள், உலக நன்மைகள், இதுல ஒரு பெரும்பகுதியை இயேசுக்காக நாம செயல்படுத்தணும், அது பல்லவ ராஜ்யத்துல போய் பொக்கிஷமா நமக்கு இருக்கும். நம்முடைய ஹெல்த், சரீர பலன், உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கும் உலகத்துல உயர்றதுக்கும் உலகத்துல வாழ்றதுக்கும் மட்டுமே செலவு பண்ணிட்டா வேஸ்டா மாறிடும். அதுல ஒரு பெரும்பகுதியை இயேசுக்காக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய், ஊழியத்தை செய்யும்படியாய், பிறருக்கு இயேசு பற்றி சொல்லும்படியாய், அவங்க அந்த வசனத்தை வாசிக்கவும் வசனத்தை போதிக்கவும், இப்படிப்பட்ட நிறைய நல்ல காரியங்களுக்காக நம்ம பண்ணணும்னா அது நமக்கு அது ஒரு பொக்கிஷம். நம்முடைய ஞானம், அறிவு, இதை உலகத்துக்காக மட்டும் பயன்படுத்தாம இயேசுக்காக நம்ம பயன்படுத்த அதுவும் நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம். இதுல கொஞ்சம் கூட ஒரு தியாகமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் இந்த சுயவறுப்பு, இந்த தியாகம். சாதாரணமா எல்லாருமே ஆண்டவருக்காக தங்களுடைய டைமை, தங்களுடைய பணத்தை, தங்களுடைய பலனை, தங்களுடைய அறிவை, தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ எல்லாத்தையும் பயன்படுத்தணும். அதே வேளையில சிலர் தியாகமாக செய்யும் பொழுது, தியாகமாக செய்யும் பொழுது சொல்லுவார்கள், நம்ம கொடுக்குறோம் ஆனா கைவலிக்க நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன, எனக்கு கொஞ்சம் அது கஷ்டத்தை கொடுக்கும், அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன், அதுதான் தியாகம். நான் செஞ்சேன் ஆனா எனக்கு எல்லாரும் செஞ்ச மாதிரி நானும் கொஞ்சம் செஞ்சுட்டு போனேன், அது ஓகே. ஆனா நான் இரண்டாவது மைல் யாத்திரை போனேன், அதாவது செய்ய வேண்டியது மிஞ்சி நான் அதிகமா செஞ்சேன், அதான் தியாகம். சோ இந்த தியாகங்கள், இந்த சுய வறுப்புகள் நமது வாழ்வில் வர வேண்டும். அப்பதான் நாம் அந்த பொக்கிஷத்தை நமக்கு சொந்தமாக்க முடியும், பரலோகத்தை. சாது சுந்தர் சிங் அந்த மனிதன், இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். ஆனால் அவர் வந்து ஒரு இன்னர் பீஸை தேடினார், உள்ளான சமாதானம் வேண்டும். அது என்னுடைய மதத்தில் நான் பல கிரியைகளை செய்து பார்த்தும் எனக்கு கிடைக்கவில்லை, பல மதங்களை படித்து பார்த்தேன் எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவர் ஒரு நாள் ரொம்ப குழப்பத்தில் ஆயிட்டு வீட்டிலே இருந்து
ஒரு தீர்மானம் எடுத்தார். எந்த கடவுள் உண்மையான கடவுள், அந்த கடவுள் நாளை அதிகாலைக்குள் எனக்கு தெரிவிக்க வேண்டும், இல்லை என்றால் நான் காலையில ஓடுற முதல் ட்ரெயின்ல போய் தலை வைத்து தற்கொலை செய்து செத்து போவேன் என்று குழம்பி போய் அப்படி சொன்னார். சொல்லிட்டு இருந்தார், ராத்திரிலாம் தூக்கம் வரல, ஆனா ஒண்ணுமே இல்லை. அப்படியே இருக்கும் பொழுது திடீரென்று அரைகுறை தூக்கத்திலே கலக்கத்திலே இருக்கும் பொழுது அதிகாலை வேளை அவருடைய அறையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததா, அந்த வெளிச்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அவருக்கு காட்சி அளித்தார். அன்றைக்கு அவர் இயேசுவை கண்டார், இயேசுவின் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் காண தொடங்கினார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர் உலகத்துல எதுவுமே வேண்டாம், என் குடும்பம் வேண்டாம், என் கோத்திரம் வேண்டாம், என்னுடைய மதம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படி வாழ்ந்தார். விவாகமும் செய்து கொள்ளவில்லை, அவருடைய ஆஸ்தி எல்லாத்தையும் அவர் விட்டுட்டார். எல்லாம் விட்டுட்டு ஒன்றுமில்லாத ஒரு பரதேசியாக அவர் இதே இந்திய நாட்டிலே ஒரு பெரிய அப்போஸ்தலனாக வாழ்ந்தார். இரத்த கால்கள் உள்ள அப்போஸ்தலன் என்று அவருக்கு ஒரு பெயர். பனிமூடின இமய மலையிலே அடிக்கடி யாத்திரை செய்து நேபாள், திபெத் போன்ற தேசங்களுக்கு கடந்து சென்று அந்த இமயமலை கிராமங்களிலே இயேசுவை பற்றி அறிவித்தாராம். இப்படி மகிமையான ஒரு ஊழியத்தை செய்தவர். ஆகவே இப்படி வரிசையாக சொல்லலாம், அந்த பொக்கிஷத்தை கண்டவர்கள் தங்களுடைய வாழ்வில் உள்ள எல்லாவற்றையும் செலவு பண்ணி அந்த நிலத்தை கொள்ளுகிறான். கடைசி பாயிண்ட் வந்து அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இப்போ பொக்கிஷத்தை நீ பார்த்துட்ட, அங்க உள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட, அதை மட்டும் நீ சொந்தப்படுத்த முடியாது. அந்த பொக்கிஷத்தை உனக்கு சொந்தப்படுத்த வேண்டும் என்றால் அந்த முழு நிலத்தையும் நீ விலைக்கு வாங்கணும். அந்த நிலத்தை நீ விலைக்கு வாங்கின அப்புறம்தான் அங்க போய் நீ கால் வைக்க முடியும். அப்புறம்தான் நீ அதை தோண்டி அந்த பொக்கிஷத்தை என்ன செய்ய முடியும், புதையலை எடுக்க முடியும். அப்போ ஐயா உங்க நிலத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு, அதை மட்டும் எனக்கு விலைக்கு கொடுங்க அப்படி சொல்ல முடியாது. அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஓனருக்கே ஒருவேளை தெரிஞ்சிருக்காது பொக்கிஷம் அங்க இருக்குன்னு, இருந்தா கொடுப்பாரா விலை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரு. சோ அப்படி இருக்கிற ஒரு இதுல நீ நிலத்தை தான் வாங்கணும், நிலத்தை முழுமையா வாங்கணும், ஒன்லி பொக்கிஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல முடியாது. அப்ப இதுவும் ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுகிறது. இந்த பரலோகம் என்கிற பொக்கிஷத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றா கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கைக்குள் வரணும். இந்த உலகத்துல கிறிஸ்தவ ஜீவிய வாழ்க்கை, சாட்சியின் வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய ஜீவியம், இதை செய்யணும். இதை செஞ்சாதான் அந்த பரலோகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நீ இதை விலைக்கு வாங்காமல் அதை மட்டும் வாங்கிட முடியாது. இந்த உலகத்துல இயேசுக்காக வாழ வேண்டும், உலகத்துல இயேசுடைய வசனங்களை படித்து அதுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆவிக்குரிய ஜீவியம், ஒரு மெய் கிறிஸ்தவ ஜீவியம் செய்யணும், நற்சாட்சியாக வாழணும், உபதேசங்களை கை கொண்டு வாழணும். இந்த தான் நிலம். இந்த நிலத்தை வாங்காம சும்மா டைரக்டா எனக்கு உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இஷ்டமாவோல இருப்பேன், அப்புறம் அதுவும் எனக்கு கிடைக்கணும்னா அப்படி பைபிள் சொல்லவே. அதனால இயேசு அழகா சொன்னாரு, யோவான் 3:5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். நீ வந்து ஜலத்தினால மறுபடி பிறக்கணும், ஆவினால மறுபடி பிறக்கணும். ஜலத்தினால் மறுபடி பிறப்பது என்பது தேவ வசனங்களை கேட்டு நீ சுத்திகரிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் என்கிற அந்த ஜலத்தினால் மறுபடி பிறக்கிற அனுபவத்துல வரணும், முழுகி ஞான ஸ்நானம். அப்போ தண்ணீரிலே முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானம் வேற முறைகள் அல்ல, தெளிப்பு ஞான ஸ்நானமோ தலையில தண்ணிய போர் பண்ணுகிற ஊற்றுகிறதோ அப்படி அல்ல, தண்ணீரில் முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானம். ஒருவேளை கொரோனா காலத்திலே
தண்ணீரில் மூழ்கிறதுக்கு பயம் வரலாம். ஓடுகிற தண்ணீர் இருக்கிறதே அது சேஃப் அல்லவா? ஆகவே தண்ணீரில் முழுகி எடுக்கிற ஞான ஸ்நானம், அதுதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஜலத்தினால் மறுபடி பிறப்பது, அடுத்தது ஆவியினால் மறுபடி பிறப்பது என்று சொல்லும் பொழுது அது வந்து பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பெற்ற அதே அபிஷேகம் அதை பெற்றுக் கொள்ளுகிறது. இந்த ரெண்டும் பேசிக், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறுவது. தொடர்ந்து இந்த வசனங்களை கை கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது, கிறிஸ்துவுக்காக சாட்சியின் வாழ்க்கை வாழ்வது. இந்த நிலத்தை விலைக்கு வாங்கணும், இது கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியிருக்கு, எல்லாவற்றையும் விற்று வாங்க வேண்டியிருக்கு. இதை வாங்கினால்தான் அதற்குள்ளே இந்த பொக்கிஷம் இருக்கிறது, அது நமக்கு சொந்தமாகும். இயேசு வருகையிலே நம்முடைய மரணத்துக்கு அந்த பக்கம் பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. அல்லேலூயா. சோ இதுதான் இந்த அழகான உவமை. நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷம் அதுதான் பரலோகம். அதை ஒரு மனுஷன் கண்டு அதை தனக்குண்டான யாவற்றையும் விற்று அதை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றியாக செயல்படுத்தப்படட்டும். அல்லேலூயா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. ஆகாகா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆகாகா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமான, சாவை வென்றவர் என் மனவாள. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக இதோடு சேர்ந்த இன்னொரு உவமை, அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 13:46 45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இது ரெண்டும் பார்க்க ஐடென்டிக்கலா இருக்கு, ஆனா ரெண்டும் சரியான வித்தியாசம் இருக்கு, ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு ரெண்டும். எப்படின்னா, அந்த சொன்ன ஒழுங்கெல்லாம் கரெக்டா ஒன்று போல இருக்கு, ஆனா அங்க வந்து ஃபர்ஸ்ட் உவமையில பரலோக ராஜ்யம் வந்து நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டது. அப்ப அதே மாதிரி ஐடென்டிக்கலா சொல்லணும்னா இங்க என்ன சொல்லி இருக்கணும், அது வந்து ஒரு முத்துக்கு ஒப்பா இருக்கு. அந்த முத்த ஒரு வியாபாரி தேடி கண்டுபிடிச்சான்னு சொல்லி இருந்தா அந்த முதல் உவமைக்கும் இதுக்கும் சேம் லைன்ல இருந்திருக்கும். இப்ப நேரம் ஆப்போசிட்டா இருக்கு. இங்க வந்து பரலோக ராஜ்யம் யாருக்கு ஒப்பா இருக்குன்னா வியாபாரிக்கு ஒப்பா இருக்கு. அங்க வந்து ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்கு, இங்க வந்து வியாபாரி கண்டுபிடிச்சான்னு சொல்லியிருக்கு. அங்க கண்டுபிடிக்கப்பட்டது பொக்கிஷம் பரலோகம், இங்க வந்து கண்டுபிடிக்கிற ஆள் தான் பரலோக ராஜ்யம். அப்படிதான் இந்த ரெண்டு உவமையில ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இத நம்ம பார்க்கும்போது என்ன, பரலோக ராஜ்யம்னா எதை சொல்லி இருக்குன்னா முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது.
மெர்ச்சன்ட் மேன் பேர்ல் மெர்ச்சன்ட் அவனுக்கு ஒப்பாக இருக்கிறது பரலோக ராஜ்யம். அப்ப அவன் என்ன பண்றான், பல இடங்கள்ல போய் முத்துக்களை தேடுறான், நல்ல முத்துக்கள் எங்க இருக்கு அதை விலை கொடுத்து வாங்கணும், அப்புறம் அதை இன்னும் விலையுறந்ததா மாற்றி நாம் பயன்படுத்தணும். அப்படி அவன் தேடி வருகிறான், பரலோக ராஜ்யம் தேடி வருகிறான். முதல்ல மனுஷன் பரலோகத்தை தேடி கண்டுபிடிக்கிறார். சாது சுந்தர் சிங் யார் கடவுள் என்று தேடி கண்டுபிடித்தார். இப்படி கர்த்தரை கண்டடைவது. இனி ஒன்று வந்து தேவன் தேடி வருவது, பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடி வருவது. சோ இதை பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற வியாபாரி கோப்பா இருக்கு, தேடி வருகிறது. அப்ப ஆதியாகமம் 3:9 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை தேடி வந்தார், பரலோகம் தேடி வந்தது, தேவன் தேடி வந்தார். அப்ப தேவன் வந்து ஒரு முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாக அந்த பரலோக ராஜ்யம் செயல்படுகிறார், முத்துக்களை கண்டுபிடிக்கிறார். உலகத்துல கொடான குடி ஜனங்கள் இருந்தாலும் அவர் தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அதுதான் விலையேறப்பட்ட முத்துக்கள். அவருடைய கண்கள் நம்மை முத்துக்களாக பார்த்திருக்கிறது. அல்லேலூயா! என்ன பெரிய பாக்கியம், நம்மளை விட எவ்வளவு ஞானிகள் இருக்கிறாங்க, சயின்டிஸ்டுகள்லாம் இருக்காங்க, பிஎச்டிஸ் எல்லாம் இருக்காங்க, நம்மளை விட எவ்வளவு பலசாலிகள் இருக்கிறாங்க பாருங்க. ஒலிம்பிக்ஸ்ல பாத்தீங்களா, எப்படிப்பட்ட வெயிட் லிப்டர்ஸ், எப்படிப்பட்ட ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ன பலசாலிகள் நம்மளை விட. அவங்களெல்லாம் விட்டுட்டு கத்த நம்மளை தெரிஞ்சிருச்சுக்கிற பணக்காரங்க பாருங்க எவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குது உலக அளவுல. அப்போ இந்த பணக்காரங்களை அல்லது ஐஸ்வர்யவான்களை விட்டு விட்டு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. பலவான்கள், ஞானிகள், ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு என்னமோ நம்மளால ஒரு முத்தா தெரிஞ்சிருக்கு. என்ன சந்தோஷம் இல்லையா, நம்மளையெல்லாம் ஒரு முத்தா அவருக்கு தெரிஞ்சிருக்குதே. இந்த பரலோகத்துக்கு நம்மளே ஒண்ணுக்கு உதவாத ஆளா இருந்தோம், பாவங்கள் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, கெட்ட வாழ்வு வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்மளுக்குள்ள ஆண்டவர் ஒரு இதை வச்சிருக்கார். அது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அது தேவனுடைய கிருபை, கிருபை. அல்லேலூயா! சரி, ஆதாமை தேடி வருகிறார். அவனை ஒரு விலையேறப்பட்ட மனிதனாய் படைத்தார். அவன் போய் இந்த பேச்சு கேட்க வேண்டாத இடத்துல போய் பேச்சை கேட்டு, அந்த ஏவாள் அந்த சர்ப்பத்துக்கிட்ட போய் பேச்சு கொடுத்து, அப்புறம் எல்லாம் இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் தேடி வருகிறார், அவனை மறுபடியும் விலையேறப்பெற்ற முத்தா மாற்ற முடியுமா? அதாமே நீ எங்கே இருக்கிறாய், தேடி வருகிறார். ஆதியாகமம் 4:9 கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆபேலை தேடி வந்திருக்கிறார். நான் ஒரு முத்து வச்சிருந்தேனப்பா உலகத்துல, அந்த முத்து எங்க, உன் கூட தானே இருந்தா, காயின் எங்க, ஆபேல் அப்படின்னு கேக்குற. அவன் என்னென்னமோ பேசுறான், தண்டிக்கிறார் அவன். அந்த முத்து அழிச்சவன் அவன் தான் காயின். இப்ப ஆபேல் ஒரு முத்து, அதை அந்த முத்து வியாபாரி ஆகிய பரலோகம் தேடி வந்தது. இது போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் உபாகமம் 32:9-10 கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம், பாழான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அவர் யாக்கோபை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எங்க வச்சு கண்டுபிடிச்சாரா யாக்கோப? வனாந்தரமான இடத்திலே, வெறுமையான அவாந்தர வழியிலே. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறி அந்த தெரு அந்த ரோட்ல படுத்திருந்தால வழியிலே, அன்னைக்கு ராத்திரி அந்த வனாந்தரத்துல வச்சு அவனை கண்டுபிடித்தார். அவர் ஒரு சொப்பனத்தின் மூலம் அவனோடு இடைப்பட்டார். இப்படித்தான் முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஆகிய பரலோகம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கண்டுபிடிக்கிறது. நம்மையும் கூட அப்படிதான். ஒருவேளை சிலரை வாலிபமா இருந்த பொழுது கண்டுபிடித்தார், சிலரை வயோதிபத்துல கூட கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆண்டவர் தேடி வந்தார், தேடி வந்து நான் தான் உன்னுடைய இரட்சக, வா மகனே உன் இதயத்தை எனக்கு தா என்று சொல்லி ஆண்டவர் அழகாக
தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது இந்த முத்து, ஒரு முத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த முத்தை வாங்குறதுக்காக விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறார். இப்போ இந்த முத்தை கண்டுபிடிச்சிட்டு அது விலை உயர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்போ முழு உலகத்தையும் ஒருத்தன் சம்பாதிச்சிட்டான்னாலும் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்திட்டான்னா அவனுக்கு அது மொத்தம் நஷ்டம்தான், லாபமே கிடையாதுன்னு சொல்றான். சோ முழு உலகத்தை தராசிலே ஒரு பக்கம் வச்சிட்டு ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய ஆத்மாவை அல்லது ஒரு ஆத்மாவை இந்த பக்கம் வச்சா ஆத்மா தான் விலை உயர்ந்தது, முழு உலகம் விலை உயர்ந்தது கிடையாது. அதனால ஆண்டவர் ஆத்மாவுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உள்ளான மனிதனுக்கு, ஆத்மாவுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய விலையை கொடுக்கிறார். கொடுத்துட்டு அந்த அளவுக்கு அந்த முத்தை பார்க்கிறார். மல்கியா 3:17 சொல்லுகிறது, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் சம்பத்து இங்கிலீஷ்ல When I make up my jewel, they will be mine. என்னுடைய ஆபரணத்தை நான் ஃபைனல் பண்ணுகிற வேளையிலே, அதை சரிப்படுத்துகிற வேளையிலே நீங்கள் என்னுடையவர்களா இருப்பீர்கள். அவருடைய அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவருடைய ஆபரணத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதிலே பூமியிலே ஒவ்வொரு முத்துக்களாகிய மனிதர்களை கண்டுபிடித்து அவங்களை இன்னும் விலையேறப்பெற்றவர்களாய் மாற்றி அப்புறம் மரணத்தின் வாயிலாக அவர்களை தன்னுடைய அந்த ஜுவல்ல சேர்க்கிறார், தன்னுடைய சம்பத்துல சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் சேர்த்து சேர்த்து ஒரு டைம் வரும் பொழுது எல்லாம் அந்த காலம் நிறைவேறின உடனே இயேசுவார். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கேன், சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே. ஆகவே நாம் வந்து ஒரு விலையேறப்பெற்ற முத்துக்கள். இதுக்காக அந்த வியாபாரி தனக்கு உண்டானதெல்லாம் விற்று அதை விலைக்கு வாங்குகிறான், தனக்குண்டான யாவற்றையும் விற்கிறான். Romans 8:32 தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அழகா சொல்லியிருக்கு. இந்த முத்துக்களை தேடுகிறதற்காக தன் சொந்த குமாரனையே உலகத்துல விலையா கொடுத்தாரு, தனக்குண்டான யாவற்றையும் அந்த முத்து வியாபாரி வித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கே. பரலோக ராஜ்யம் தன்னுடைய விலையேறப்பெற்ற பொக்கிஷமாகிய இயேசு கிறிஸ்துவை அப்படியே பூமிக்கு தந்து விட்டார். பூமியிலே அவர் சிலுவையிலே கொல்லப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு தூரம் தனக்குண்டான யாவற்றையும் செலவு பண்ணி இருக்கிறார். செலவு பண்ணி தான் இந்த ஆத்மாக்களாகிய நம்மை ஆதாயப்படுத்துகிறார். முத்துக்களை அழகா சொல்லியிருக்கு, தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? அவரையே தந்தார்ல, வேற எதைத்தான் தரமாட்டாரு, எல்லாம் தரார். அவ்வளவு பரலோகம் தன்னை ஊற்றி இருக்கிறது பூமியில, அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறது பூமியிலே பரலோகம். அப்படி செலவு பண்ணிதான் நம்ம எல்லாம் இந்த பிசாசின் அதிகாரத்தில் இருந்து, பாவத்தின் அதிகாரத்தில் இருந்து, பாதாளத்தினுடைய அதிகாரத்தில் இருந்து மீட்டெடுத்தா. அல்லேலூயா. நம் இயேசுவின் இரத்தத்தினால் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அந்த பாதாளத்துக்கு செல்லுவதிலிருந்து நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இதுதான் பெரிய வெற்றி, நித்திய வெற்றி. இதுக்கு பரலோகமாகிய முத்து வியாபாரி தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று நமக்கு தந்து செலவு பண்ணி இன்றைக்கு நம்மை மீட்டிருக்கிறார். சோ அழகா சொல்லியிருக்கு, அவன் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் தன்னுடையதாக்கி கொள்ளுகிறான், சொந்தப்படுத்தி கொள்ளுகிறான். எசேக்கியேல் 16
எட்டு அழகாய் சொல்லுகிறது. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய், நீ என்னுடையவளானாய், எனக்கு சொந்தமாக மாறிவிட்டாய். இந்த எசேக்கியேல் 16 முதல் 8 வசனங்கள் பார்க்கும்போது அந்த எருசலேமை குறித்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலை குறித்து அல்லது யூதா, அதை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு உவமைகள் சொன்னார். அதுல ஒன்று, நீ வந்து பறந்து அந்த பிறந்த குழந்தை வந்து சுத்திகரிக்கப்படாம இருக்கும்போது எப்படி அசுத்தமா கிடக்குமோ அதே மாதிரி கிடந்தாய், நான் உன்னை தூக்கி சுத்திகரித்து நீ பிழைத்திரு என்றேன். அப்புறம் நீ பிழைத்து வளர்ந்து நல்ல வாலிபத்துல வந்துட்ட, வாலிபத்துல வந்த பிறகு நீ என்ன பண்ண, உன்னை பிழைக்க வைத்த என்னை மறந்து உலகத்தோடு கைகோர்த்து நீ கெட்டு போனாய், சோரம் போனாய். அதனால உன்னுடைய நாயகர்கள் உன்னை கெடுத்து நாசம் பண்ணி ரோட்ல போட்டு போயிட்டாங்க. அப்புறம்தான் இந்த 8 வசனம், நான் உன் அருகே கடந்து வந்தேன், உன்னை பார்த்தேன், பருவ காலம் நல்ல வாலிப காலத்திலே உனக்கு வஸ்திரம் இல்லை, நிர்வாணமா கெட்டு போய் கிடந்தாய், இப்பொழுதும் நான் என் வஸ்திரத்தை உனக்கு தந்து உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன், ஒரு விவாக உடன்படிக்கை போல உன்னை நான் எனக்கு மீட்டு கொண்டேன், இப்படி நான் எல்லாம் தந்து நீ உன்னை என்னுடையவளாக்கினேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்திருக்கிறார், பரிசுத்த வஸ்திரத்தை தந்திருக்கிறார், மகிமையின் வஸ்திரங்களை தந்திருக்கிறார், நீதியின் சால்வையை தந்திருக்கிறார். இதெல்லாம் அவர் தந்தது, எல்லாம் அவர் தந்து நம்மை இன்றைக்கு ஒரு ஆத்மாவாக மீட்கப்பட்ட மனிதனாக மனுஷியாக ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். இதுதான் முத்துக்களை தேடுகிற வியாபாரி ஒரு முத்தை கண்டுபிடித்து அதை தனக்குண்டான யாவற்றையும் விற்று தனக்கு சொந்தப்படுத்துறது. சோ ரெண்டு விதமா சொல்லுது, ஆனா நோக்கம் ஒன்றுதான். என்ன, மனிதன் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரலோகம் மனிதனை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டு பக்கம் வேலை நடக்கிறது. மனிதனே நீ தேவனை தேடு, தேவன் மனிதனை தேடுகிறார். அதாமே நீ எங்க இருக்கிறாய், அன்றைக்கு வந்த சத்தம் இன்னைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஆதாமை பார்த்தும், ஒவ்வொரு மனுஷனை, ஒவ்வொரு மனுஷியை பார்த்து நீ எங்க இருக்கிறாய், என்னிடத்தில் வா, நீ என்னுடையவன், என்னிடத்தில் வா அழைக்கிறார். அதே மாதிரி மனுஷனும் தேடணும், ஆண்டவரே தடவையாயிலும் உண்மை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு பக்கம் உள்ள அந்த தேட்டம் ஒன்றுபடும் போதுதான் அங்கே தேவனும் மனிதனும் அப்பாவும் பிள்ளையுமாய் மாறிவிடுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நல்ல பாடத்தை நாம் இந்த உவமைகளில் கற்றுக்கொண்டோம். நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் காணப்படுவோமாக. தொடர்ந்து இயேசு பிரியமாய் வாழ்வோம். தியாகத்தோடு இந்த உலகத்துல வசனத்துல எதை விட்டு விடுன்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் விட்டுருவோம், இயேசுக்காக நம்ம வாழ்வோம் சொல்லி ஒரு நல்ல தியாக வாழ்க்கைக்குள் வருவோம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நிலத்திலே புதைத்திருக்கிற பொக்கிஷம் பரலோக ராஜ்யம், அதை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். எங்களுடையவைகளெல்லாம் தியாகம் பண்ணி அதை நாங்கள் எங்களுடையதாய் மாற்றி கொள்ளணும், அனுபவிக்கணும் என்று சொல்லி நாங்கள் படித்தோம். அதே போல பரலோக ராஜ்யமும் முத்துக்களை தேடுகிற வியாபாரியை போல இந்த உலகத்திலே முத்துக்களை தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆத்மாக்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எங்கள் மூலமாக, ஊழியங்கள் மூலமாக இந்த ஆத்ம ஆதாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் பரலோக ராஜ்யமானது எப்படி தன்னுடையதை எல்லாம் விற்று ஆத்மாக்களை சொந்தப்படுத்துறதோ அதே மாதிரி நாங்களும் எங்களுடைய பலனை, எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பணத்தை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஆள் பழக்கத்தை எல்லாவற்றையும் கொஞ்சம் செலவு செய்து ஆத்துமாக்களை மீட்டெடுக்கிற அந்த பணியிலே ஈடுபட உதவி செய்யும். எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை தொடர்ந்து பெருகட்டும். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.